திருவேங்கடம் என்கவுண்டர். இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சக்தி ஒளிஞ்சிருக்கு. ஆம்ஸ்ட்ராங் கொலையினுடைய சூத்திரதாரி எங்க இருக்கு? ரசிச்சு ரசிச்சு கொள்றான். இதுக்கு அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருக்கும், மரண தண்டனை கொடுத்துருக்கும். காலையில கைது பண்ணுவான், மத்தியானம் ஜட்ஜ்மெண்ட், சாயங்காலம் புதுவெளியில கிரேன கொண்டு தூக்கில் போட்டுருவோம். எல்லா ரவுடிகளுமே 1 கோடி ரூபாய் கார்ல வர்றான்னா, இந்த 1 கோடி யார் கொடுக்குறா? பணம் பரிமாறி இருக்கு திருவேங்கடம் அக்கௌண்ட்லயும் அருள் அக்கௌண்ட்லயும். அந்த எங்க இருந்து வந்தது அப்படின்றத கண்டுபிடிச்சாலே ஈஸியா குற்றவாளிகள் யார்? நடக்க 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 கண்டிப்பா அந்த பெரியதெல்லாம் மாட்டியே தீரும். எல்லோபைன்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் இணைந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம். ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட கொலை வழக்கில் திருவேங்கடமே என்கவுண்டர் பண்ணுறாங்க. பட் எதனால் இந்த கேள்வி எழுது அப்படின்னா, முன்னாடி இருந்தே பலரும் எழுப்பிய சந்தேகம் வந்து இந்த மாதிரி இவர்கள் ஒரிஜினல் குற்றவாளிகள் இல்லை, இவர்களுக்கு பின்னாடி இருக்கிறது யாருன்னு தெரியல அப்படின்றாங்க. அதே மாதிரி இதை பிளான் பண்ணது அருள், அதை எக்ஸிக்யூட் பண்ணது வந்து திருவேங்கடம் அப்படின்னு கிட்டத்தட்ட A1 ஸ்டேஜில் இருக்க ஒரு குற்றவாளியை என்கவுண்டர் பண்ணும்போது தான் நமக்கு இந்த கேள்வி வந்து வருது. ஸோ இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மீண்டும் மீண்டும் சொல்கிறது என்னென்னா, திருவேங்கடம் என்கவுண்டர், ரைட்டு. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சக்தி ஒளிஞ்சிருக்கு. அந்த சக்தியை இந்த காவல்துறை அதிகாரிகளால் கண்டுபிடிக்க முடியும். ADGP அருண், IG இன்டெலிஜென்ஸ் செந்தில்வேலன், ADGP டேவிட்சன் ஆசீர்வாதம், இவர்களெல்லாம் இப்போ பணியில் இருக்காங்க. பணியில் இல்லாத ஓய்வு பெற்ற ஈஸ்வரமூர்த்தி, ராமானுஜம், பொன்மாணிக்கவேல், இவர்களால் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். இவர்களுடைய கை அரசியல் கயிறால் கட்டப்பட்டிருக்கு. யார் கட்டி? யார் கட்டி? அரசியல் தான். அது யார் கட்டினாங்க, யார் முடிச்சு போட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அரசியல் கயிறு அவர்களுக்கு கட்டப்படவில்லை, அவர்களை அவுத்து விட்டா. CBI மட்டும் இல்லை, IB மட்டும் இல்லை, ரா ரிசர்ச் அண்ட் அனலைசிஸ் விங்கு, அமெரிக்காவில் போய் சரியாக கண்டுபிடிக்கக்கூடிய ஆட்கள் இந்த 3 பேர். அமெரிக்காவில் போய் இந்த இங்கிலீஷ் படத்தில் பார்த்துக்கிங்கள, இந்த ரோஜர் மூர், சீன் கேனையெல்லாம் போவாங்கள்ல, அதுபோல் கண்டுபிடிக்கக்கூடிய ஆட்கள் இவங்க 3 பேரும். எந்த விதமான பர்சனல் கமிட்மெண்ட்டும் கிடையாது. இந்த அரசாங்கத்தால், ஜெயலலிதா கருணாநிதி அரசாங்கத்தால் 3 பேரும் பழிவாங்கப்பட்டு வேறு வழியே இல்லாமல் 3 பேரும் திருப்பி அந்த சீனில் உட்கார வச்சாங்க. சொல்ல புரியுதா உங்களுக்கு? ஜெயலலிதா அரசாங்கத்தால் பல முறை பழிவாங்கப்பட்டார் அருண், ஜெயலலிதா அரசாங்கத்தால் பல முறை பழிவாங்கப்பட்டார் டேவிட்சன் ஆசீர்வாதம், செந்தில்வேலை. ஆனால் திமுக அரசாங்கத்தில் அதே கதை தான். ஆனால் இவர்களை தவிர வேறு ஆளே இல்லைன்னு அதே அரசாங்கம் திருப்பி அவர் கொடுக்குது. இப்போ திமுக அரசாங்கம் டேவிட்சன் ஆசீர்வாதம் பாஸ்போர்ட்டு வாங்கினார், மனைவி பேரில் ட்ராவல் ஏஜென்சி வச்சுருந்தார் ஆச்சா போச்சான்னு போலீஸ் துறையில் இருக்கிற மற்றொரு குழு, அந்த குழு சில போலி பத்திரிகையாளர்களை வைத்து புகார் சொன்னாங்க. புகார் சொல்லி அண்ணாமலையும் அடித்தார், சவுக்கு அடித்தார், யாரை? டேவிட்சன் ஆசீர்வாதத்தை. சரியாக போங்க, நீங்கள் வேலையை வேணான்னு போயிட்டார். போன பிறகு இந்த வேலையை சேர்ந்து வேறு ஆளே இல்லை. அவர் நினச்சா ரியல் எஸ்டேட்டில் ஒரு 100 கோடி சம்பாதிச்சிருக்கலாம். 1000 கோடி, 5000 கோடி, 10000 கோடி சம்பாதி ரியல் எஸ்டேட்டு ADGPக்கெல்லாம் இருக்காங்க. அந்த புகாரை மேலே வரலையே. பாஸ்போர்ட்டுக்கு என்ன 1 கோடி ரூபா கொடுத்துருவானா? 5000 கொடுப்பான். இது ஒரு கமிஷனர், மதுரை கமிஷன் தான் செய்யணும். அப்போது எதிர்கொஸ்டி வலுவாக இருக்குது. புகார் சொல்லுது, அண்ணாமலை அடிக்கிறாரு. அண்ணாமலை அடித்தாலும் அதில் பெரிய காரணம் இருக்கும். சவுக்கு அடிக்கிறாரு, அவர் போயிட்டார், போங்க இவன் வேலையை வேண்டானு. இப்போ இவரை விட்டா வழியே இல்லை. இருக்கிற ஆளுக்கு போகிற இவரை விட மோசமாக இருக்கான், அவர்களும் உட்கார வச்சுருக்காங்க. அதே போல் செந்தில்வேலன், செந்தில்வேலை நீங்கள் ADSP சிதம்பரத்தில் வேலைக்கு வந்த பிறகு யாருக்கும் மசியாத ஆள் இன்றைக்கு வரைக்கும். அதே போல் அருண் பல ஊர்களில் மாற்றப்பட்டார். அப்போது இந்த நேர்மையாக காய்ச்ச மரந்தான் என்ன படும்? கல்லடி, கல்லடி படும். அப்போ இந்த அதிகாரிகளை, ஆம்ஸ்ட்ராங் கொலையினுடைய சூத்திரதாரி எங்கே இருக்குது, முதல் முடிச்சு எங்கே இருக்குது, கடைசி முடிச்சு எங்கே இருக்குன்னு இந்த 3 அதிகாரிகளும் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இவர்கள் கண்டுபிடிக்கலைனா அரசியல் அழுத்தம் ஒழிஞ்சிருக்குன்னு அர்த்தம். கண்டுபிடிச்சா அவர்கள் வேலை செய்கிறான்னு அர்த்தம். இதுதான் அது உள்ள ஒரு சூத்திரம். ஓகே சார், இப்போ நேற்று ஒரு CCTV காட்சி ரிலீஸ் ஆகுது. நம்ம முன்னாடி இருந்து பார்த்துட்டு இருந்த CCTV காட்சிகள் அவங்க தப்பி ஓடுற CCTV காட்சிகள், ஆனால் நேற்று வந்து ஒரு வெற்ற காட்சிகள் இடம்பெறுது. திருவேங்கடத்தோட என்கவுண்டருக்கு அடுத்து இந்த CCTV காட்சிகளை போலீஸ் தரப்பு வெளியிடுறாங்க. இதற்கு பின்னணியில் என்ன? திருவேங்கடத்தினுடைய என்கவுண்டர் நியாயமானது தான். ஏன்னா இந்த குற்றவாளி
ஜாமீனில் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. யாரோ ஒரு சக்தி ஜாமீன் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. நீதிமன்றத்தினுடைய நீதிமன்ற காவலிருந்து வெளியே வந்தான்னா இவ சாட்சிகளை கலைப்பான், சாட்சிகளை மிரட்டுவான், சாட்சிகளை கொள்ளுவான். இவ்வளோ விஷயம் இருக்குது இதில். இவனால் தான் இந்த வழக்கு அடுத்த கட்டத்துக்கு நகராமல் தடுக்கப்படும் இந்த இன்வெஸ்டிகேஷன் டீம் 10 படம் நினைக்குது. இவன் ஒரு கொடூர குற்ற, இவன் மேலே ஒரு 3 கொலை வழக்கு நிலுவில் இருக்குது. தென் என்ற தென்னரசை நீங்கள் ரசித்து கொள்கிறான். இதுக்கு அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருக்கணும், மரண தண்டனை கொடுத்துருக்கணும். கொலை செய்கிற ஒரு கொலையாளிக்கு ஐரோப்பாவில் என்ன பண்ணுறான், மாலத்தீவில் என்ன பண்ணுறான், மொரிஷியஸில் என்ன பண்ணுறான், அரபு நாட்டில் என்ன பண்ணுறான், காலையில் கோர்ட்டு மத்தியானம் தீர்ப்பு சாயங்காலம் தூக்கம் நடக்குதா இல்லையா? ஒரு கொலை குற்றவாளி மன்னிக்கவே முடியாத குற்றவாளிங்க. அவனுக்கு மனித உரிமை இல்லை, நீதிமன்றம் யாருமே மன்னிக்க முடியாது. மாலத்தீவ், மொரிஷியஸ் போன்ற அரபு நாடுகளில் இதுதான் வழக்கு. காலையில் கைது பண்ணுவான், மத்தியானம் ஜட்ஜ்மெண்ட்டு, சாயங்காலம் புது வழியில் கிரேனை கொண்டு தூக்கில் போட்டுவான். அப்போ அவன் அடுத்து கொலை பண்ணணும்னு நினப்பானா? இங்கே 24 கொலை கேஸ், 15 கொலை கேஸ், 17 கொலை முயற்சியில் 6000 ரவுடி இருக்கான். அப்போது இதை யார் செய்வது? ரவுடிகள் வந்து காவல்துறை அரசியல்வாதிகளோ ஒத்துழைப்போடு இருக்காங்க. எல்லா ரவுடிகளுமே லேண்ட் குரூசர் காரில் வர்றான். இவனுக்கு பேர் ரவுடியா. 1 கோடி ரூபா காரில் வர்றான்னா இந்த 1 கோடி யார் கொடுக்குறா? அரசியல்வாதி தான் கொடுக்குறான். எதில்? ரியல் எஸ்டேட்டில். சுட்டு பிடிச்சாங்க சீர்காழி சத்யாவை. சீர்காழி சத்யா வந்த காருடைய விலை 1 கோடி. 1 கோடிங்கிறதுல அவர் சாதாரணமாக இருக்குது. அப்போது காரே 1 கோடினா அவன் எத்தனை கோடி ரூபா அசட் வச்சுருக்கான், துப்பாக்கி வச்சுருக்கான். யாரால் யாரையும் விலைக்கு வாங்க முடியும்? காவல்துறையை ஈஸியாக விலைக்கு வாங்க முடியும், காவல்துறை அதிகாரிகள் விலைக்கு வாங்க முடியும், எல்லாத்தையும் விலைக்கு வாங்க முடியும், வளைக்க முடியும். சார், இப்போ திருவேங்கடம் வந்து இந்த சாட்சிகளை கலைச்சிருவார், மற்ற விஷயங்களை மாற்றிடுவார் அப்படின்றதுக்காக தான் என்கவுண்டரா, இல்லை அவர் தப்பி ஓடுனதுக்காக என்கவுண்டரா? அந்த கேள்வி எழுது. தப்பி ஓடுறது தான் என்கவுண்டர், அதுதான் சட்டப்படி ரெக்கார்டு. அந்த ரெக்கார்டு இது வேணாம். ஆமாம் ஆமாம் சார். இதில் கோடிக்கணக்கில் பணம் பரிமாறி இருக்கு திருவேங்கடம் அக்கௌண்ட்லையும் அருள் அக்கௌண்ட்லையும். அந்த எங்கேருந்து இப்போ வந்தது அப்படின்றத கண்டுபிடிச்சாலே ஈஸியாக குற்றவாளிகள் யார் நடக்காம அதை முதலே சொல்லிட்டேன். இந்த 3 அதிகாரிகள் ராவல உளவு அமெரிக்காவில் நமக்கு இந்தியாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய சரியை கண்டுபிடிக்கக்கூடிய ஸ்காட்லாந்து யார்டு அதிகாரிகள். இந்த அதிகாரிகளை நம்புவோம். இந்த அதிகாரிகள் கண்டிப்பாக அவர் ஓப்பனிங்கே பவுண்டரி அடிச்சிட்டார். 3 என்கவுண்டர் சார். ஆ 3 என்கவுண்டர். நீங்கள் சார், காவல்துறை அதிகாரிகள், சில அதிகாரிகள் நீங்கள் சட்டத்தை கடமையை காக்க வேண்டும் என்பது ஒரு மாற்று கருத்தே இல்லை. அப்போது சொந்த கோபமா? இல்லை, மக்கள் பாதிக்கப்படுறாங்கிற கோபம் தானே. அப்போ நம்ம ஆதரிச்சு தான் ஆகணும். நீங்கள் காமராஜ் எதை சொன்னாலும் சரியாக இருக்குன்னு ஹிந்தி தெரியாத மாநிலத்தில் கைதட்டுவான்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மொழியே புரியாது. காமராஜர் பேசி முடித்தா கைதட்டுவான். ஏன்? இந்த மனுஷன் மனித குலத்துக்கு எதிராக எதுவும் பேச மாட்டான். இங்கே கருப்பு சட்டை தந்தை பெரியார், பெரியார் யூபியெலாம் போய் அரசியல் பண்ணியிருக்கார். யூபியில் பெரியார் சிலைலாம் உடைக்கப்பட்டு விட்டது மாயாவதியாலேயே. பெரியார் பேசுனா சரியாக இருக்கும், அம்பேத்கர் பேசுனா, 3 பேர் பேசுனா தப்பே இருக்காதியா? மனித குலத்துக்காக வாழக்கூடிய நபர்கள். அதே கதை தான் இந்த அதிகாரிகள். சுந்தலாவத்துக்கு போன்ற அதிகாரி இருக்கான். சுந்தலாவத்துக்கு ரியல் எஸ்டேட்டு கமிஷனர்களும் இருக்காங்க. நிறைய ரியல் எஸ்டேட் கொலைகள் தான் நடந்தது. இப்போ பல அதிகாரிகள் 1000 கோடியோடு இருக்கான். ஆனால் இந்த அதிகாரிகள்கிட்ட நீங்கள் நிர்வாகம் கொடுக்கப்பட்டிருக்கு, திமுக நிர்வாகம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த நிர்வாகம் கண்டிப்பாக இவர்கள் செய்வது பூரா சரி. இதை விட இவர்கள் உற்சாகப்படுத்தினா தான் ஒழிப்பார் ரவுடிய. இந்த அதிகாரிகள் நீங்கள் இப்போவே கோர்ட்டுக்கு போய் என்கவுண்டர் ஏன் பண்ணார், ரவுடியை பண்ண, யாராவது அப்பாவி மாணவன் ஐடி மாணவன் பண்ணாரா, இல்லை ஏதாவது கல்லூரி மாணவன் பண்ணாரா? எல்லா தொழில்முறை கொலைகாரர்கள். ஜனநாயகம் இருக்குது, ஐபிசி இருக்குது, எல்லாம் இருக்குது. இருந்தாலும் ஒரு ஏடிஜிபி செய்யக்கூடிய ஒரு செயலை நம்ம அதை நியாயப்படுத்தியே ஆகணும். ஏன்? அவர்கிட்ட முழு பொறுப்பை கொடுத்தாச்சு, முழு பொறுப்பை கொடுத்தாச்சு, முழு பொறுப்பை கொடுத்த பிறகு அதுதான் நியாயம். அதை விமர்சனம் பண்ணுற அளவுக்கு யாரும் ஏடிஜிபியாக இல்லை, யாரும் டிஜிபியாக இல்லை. ஏன்னா நம்ம சதார சரி சிவிலியன்ஸ். சிவிலியன்ஸுக்கு தெரிவதை விட ஒரு ஏடிஜிபிக்கு 1000 மடங்கு கிரைம் தெரியும் இல்லையா? அப்போது இந்த கிரைமை ஒழிப்பதற்கு இப்போ எல்லா ரவுடியும் தம்பிச்சு வேறு ஸ்டேட்டுக்கு போயிட்டான். ஆந்திரா கர்நாடகான்னு எல்லாம் தம்பிச்சு ஓடுறான்.
இந்த 2 வருஷம் இதே நிலைமை தொடர்ந்தால் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு காப்பாற்றப்படும், ரவுடிகளே இல்லாத மாநிலமாக மாறும். சார், இப்போ திருவேங்கடத்தோட என்கவுண்டரில் அவருக்கு ஏதோ சில உண்மைகள் தெரிஞ்சிருக்கு, அதனால் பெரிய தலைகள் ஏதாவது மாட்டிக்கும். உதாரணத்துக்கு ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க, ஆருத்ராவுக்கும் இதற்கும் சம்மந்தம் இருக்குன்னு முன்னாடி இருந்தே பேசு பொருளாக இருக்குது. அப்படி இருக்கும்போது யாராவது ஒருத்தவங்க பெரிய தலை மாட்டிக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த என்கவுண்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்கல? பெரிய தலை மாட்டும்னா கண்டிப்பாக அந்த பெரிய தலை மாட்டியே தீரும், தப்பிக்கலாம் முடியாது. ஏன்னா முழு அதிகாரம் நீங்கள் அந்த 3 அதிகாரிகளுக்கு கொடுத்தா, அரசியல் கயிறால் அவர்கள் கட்டப்படவில்லை என்று சொன்னால் கண்டிப்பாக எல்லா பயிலும் வெளியில் வந்துடும். வலி வெளி வள்ளினா அரசியல் கயிறு போட்டு கட்டப்பட்டது. இப்படி தான் எடுத்துக்கணும். ஓகே சார், எங்களுக்காக நிறைய தகவல்கள் ஷேர் பண்ணிங்க, மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.